தூத்துக்குடி மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? எங்க தலைவர் எந்த கோர்ட்டு வாசல்லையுமே நிக்கல, அக்யூஸ்ட புடிச்சிட்டு போய் தான் நின்னாரு. நாங்க 12 வயசுலயே ரோஜாப்பு மாலை போட்டு குதிச்சு விட்டாங்க எங்க அப்பா. எம்மா எம்ஜிஆர் பார்த்த கேளு, நீங்க ட்ரெயின்ல எப்படி திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து உங்க வாழ்க்கையை தொடங்கினீங்க, அரசியல் வாழ்க்கை உங்க தலைவரு தலைவருக்கு தலைவரு. உங்க அப்பா ரவுடியே நாங்க அடக்கி உட்கார வச்சோம்மா, வாய பொத்திக்கிட்டு இருங்க. அண்ணாமலை ஜீன் தான் ட்ரெயின்ல போறாரு, ஒரு சாதாரண பெட்டியில போறாரு. உங்க தலைவருக்கு எதுக்கு அங்க இருந்து ஆந்திராவில இருந்து ஏறி ஏறுங்க, ஏறி பாருங்க. வீட்டுல இருந்து வெளியே வரும்போது கால் இருக்காது. தூத்துக்குடியில 15 மண்டல் வாரியா கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சு உங்க தலைவர் மு க ஸ்டாலின் உங்களை தூக்கி அமைச்சரவையில இருந்து வெளியே வீசி வச்சிருவோம். கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இன்றைக்கு இந்தியாவில் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது அரங்கம் முழுவதும் பெண்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது திமுகவில் கிடையாது, அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இது நடக்கிறது. நாங்கள் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லுவோம், முஸ்லிம்களுக்கு தான் சொல்லுவோம் என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய திமுகவினர் கூட இப்படி ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தவில்லை. இன்றைக்கு இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற காரணத்தினால்தான் இந்திய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருப்பதன் காரணமாகத்தான், பிஜேபி ஆளக்கூடிய காரணமாகத்தான் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் இன்றைக்கு இந்தியாவில் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது பிரதமர் அவர்களின் கையில் என்று என்னால் நிச்சயமாக கூற முடியும். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளை பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு, கணவனை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு, சகோதர சகோதரிகளை பார்த்துக் கொள்ள சொல்லிவிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய பேச்சை நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை, உங்கள் மனதை புரிந்தவள் என்கின்ற முறையில் இன்றைக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நிச்சயம் கூறியாக வேண்டும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், மேயர் ஜெகன் அவர்கள், இவர்களுடைய நடத்தை, இவர்களினுடைய செயல்பாடு, இவர்களினுடைய நிர்வாக சீர்கேடு, இவற்றை பற்றி நிச்சயமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் 1.5 காலம் ஆகிவிட்டது, திமுக எதுவுமே கிழிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், கீதா ஜீவன் அவர்கள் சொல்லுகிறார், எங்கள் அன்பு தலைவன் தங்க தலைவன் சிங்க தலைவனை பார்த்து சொல்லுகிறார், சுய புராணம் பாடுகிறார் என்று. சுய புராணம் பாடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, புராணம் இருக்கிறது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆக வெற்றி பெற்று மாலை சூடியவர், ஒரு ஐஐஎம்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் மெரிட்ல பாஸ் பண்ணி வந்தவர் என்பதால் புராணம் அவருக்கு இருக்கிறது. அதனால் அவர் சுய புராணம் பாடுவதற்கு முழு தகுதியும் பெற்ற தலைவன் அவர். இவர் சொல்லுகிறார், நாங்க 12 வயசுலயே ரோஜாப்பு மாலை போட்டு குதிச்சு விட்டாங்க எங்க அப்பா. எம்மா எம்ஜிஆர் பார்த்த கேளு, நீ எத்தனை நாள் வேலை செஞ்ச, எத்தனை நாள் இருந்தேங்கிறது முக்கியம் இல்ல, நீ எப்படி வேலை செஞ்ச அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்க தலைவர் எந்த கோர்ட்டு வாசல்ல குடும்பத்தோட அதிகமா சொத்து சேர்த்ததுக்கு நிக்கல, எங்க தலைவர் எந்த கோர்ட்டு வாசல்லையுமே நிக்கல, அக்யூஸ்ட புடிச்சிட்டு போய் தான் நின்னாரு, நின்னு பழக்கம். குற்றவாளிய புடிச்சிட்டு போய் தான் நின்னு பழக்கம், குற்றவாளியா நின்னு பழக்கம் கிடையாது. நீங்க சொல்றீங்க உங்க தலைவனை பேசிட்டாங்க, என் தலைவன் வந்து ட்ரெயின்ல வந்ததை பேசி. எப்பா நீங்க ட்ரெயின்ல வந்த கதையெல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க ட்ரெயின்ல எப்படி திருட்டு ட்ரெயின் ஏறி வந்து உங்க வாழ்க்கையை தொடங்கினீங்க, அரசியல் வாழ்க்கை உங்க தலைவர் தலைவருக்கு தலைவர் எல்லாம் எப்படி தொடங்கினாங்கிறது எங்களுக்கு தெரியும். இதை எங்க அண்ணாமலை ஜி தான் ட்ரெயின்ல போறாரு, ஒரு சாதாரண பெட்டியில போறாரு. உங்க தலைவருக்கு எதுக்கு அங்க இருந்து ஆந்திராவில இருந்து ஹைதராபாத்ல இருந்து ட்ரெயின் பெட்டி தனியா வந்து இணைக்கணும், அப்படி சோஃபா செட் எல்லாம் போட்டு அதுக்கு கூட ஒரு ரெண்டு பேர் ஜம்முன்னு உட்கார்ந்து 24 மணி நேரமும் உழைத்து கொண்டிருக்க கூடிய இந்த தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு அரசியல் அதிசயத்தை பார்த்து நீ ஏளனம் செய்கிறாய். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க, தெக்கத்தி பொண்ணு தெக்கத்தி பொண்ணுனா என்னன்னு தெரியுமாங்க? இவங்க இவ்வளவு கேவலமா ஒரு மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவனை திரு அண்ணாமலை அவர்களை ஏளனமும் கேலியும் செய்து ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிட்டாங்களா? எப்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் ஒண்ணும் நம்ம தலகால் புரியல, தலகால் புரியல.
மாவட்ட செயலாளர் ஆகிட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே அப்படியே ரவுடி மாதிரி பேசிதான் ஆகணும் உங்க அப்பா ரவுடியையே நாங்க அடைச்சி உட்கார வச்சோம்மா வாய பொத்திக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இப்ப கூட உங்களை வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுறோம்னா அது எங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு சொல்லி கொடுத்த நல்ல பண்பு என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னமா அவன் இவன் அவன் போனான் அவன் வந்துட்டானா வேலையை பக்கம் ஓடி வந்துட்டானா எங்க இந்த வேலையை பார்க்காம ஓடி வந்தாரு காவல் தலைவன் மக்கள் தலைவனாக உருவாகி இருக்கிறான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த நையாண்டி பண்றீங்களே அவரை பார்ப்பதற்கு தெரு வெங்கிலம் கூட்டம் அலையலையாக பாய்கிறது எம்ஜிஆருக்கு நின்றுச்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு நின்றுச்சு அடுத்தபடியா அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது அவரை பற்றி பேசுவதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது உங்களை அவள் இவள் என்று பேசுவதற்கு எங்களால் முடியும் ஆனால் அந்த அநாகரிகத்தை எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கற்றுக் கொடுக்கவில்லை சனாதனத்தை தூக்கி எப்பவோ போட்டாங்களா அதனால ஜனாதனத்தை பத்தி பேசக்கூடாது எங்க கொள்கையே சனாதனம் தானம்மா நாங்க அதுதான பேசுவோம் நீங்க தூக்கி போடுவீங்க ஏமாத்துவீங்க 50 வருஷம் ஆளுவீங்க தமிழ்நாட்டை திராவிடம் திராவிடம் சொல்லி தமிழ கூட நீங்க விளக்கலையே தமிழ கூட தமிழ்நாட்டுல கட்டாய பாடமாக்காத நீங்க என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு சனாதனத்தை நாங்கள் பேசுவோம் அது எங்கள் கொள்கை எங்கள் கொள்கையை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது ஜனநாயக நாட்டில் அதை பற்றி நீங்கள் கேள்வி செய்ய வேண்டியதில்லை கோயபல்சா கோயபல்ஸ் யாருங்க யாருங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா தேர்தல் வாக்குறுதியில 1000 ரூபாய் தரேன் சொல்லி பொய் சொல்லி பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய கோயபல்ஸ் யார் அண்ணாமலையா கீதா ஜீவன் அவர்களா முக ஸ்டாலின் அவர்களா திமுக தான் கோயபல் சேலையை செய்து கொண்டிருக்கிறது ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே யாரு கோயபல்ஸ் பொய் சொன்னது யாரு நீங்க கோயபல்ஸா மாணவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க தங்க தலைவன் அண்ணாமலை கோயபல்ஸா யாரை பார்த்து சொல்கிறீர்கள் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா எங்க தலைவன் வந்த மேடையில கூட அவங்க ஏறி ஏறுங்க ஏறி பாருங்க வீட்டில இருந்து வெளியே வரும்போது கால் இருக்காது வீட்டில இருந்து வெளியே வரும்போது கால் இருக்காது அது யாரா இருக்கட்டும் மேடையில ஏறுவாங்களா என்ன தைரியம் என்னங்க சொன்னார் அவரு ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் கொள்கை ரீதியாக போராட வேண்டும் மாதாட வேண்டும் உங்க கொள்கை நீங்க பேசுங்க நாங்க எங்க கொள்கை நீங்க ஏமாத்துறத நாங்க சொல்லுவோம் உங்க ஊழல நாங்க சொல்லுவோம் உங்க ஊழல நாங்க சொல்லத்தான் செய்வோம் அழுகுன முட்டையே சொல்லிட்டோமா அழுகுன முட்டை கொடுத்தா அழுகுன முட்டையை சொல்லத்தான் செய்வோம் நீங்க வந்து சமூக நலத்துறை அமைச்சருங்கிற பேரை வச்சுக்கிட்டு சமூக நலத்தை பேரவே இல்லையே நீங்க வந்து கனிமொழி வரும்போது 2 தையல் மிஷினை கொடுக்குறீங்க 2 தையல் மிஷின் அப்படி கொடுத்து கலெக்டர் வச்சு கூப்பிட்டு வச்சு அது ஐஸ் வச்சு 100 மீட்டர் ரேஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க மக்களுக்காக என்ன பண்ணீங்க தூத்துக்குடியில எனக்கா ரோடு போட்டு முடிச்சிருக்கீங்களா தூத்துக்குடியில பாதாள சாக்கடை எல்லாம் போட்டு முடிச்சிருக்கீங்களா தூத்துக்குடி மக்களுக்காக என்ன செஞ்சீங்க ஒரு நாள் மழையை உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷம் மழை சரியா இல்ல இருந்திருந்தா நாரி போயிருப்பீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ள அடிச்சுட்டு இருக்கீங்க கான்ட்ராக்ட்லயும் டெண்டர்லயும் போட்டி போட்டி கொள்ள அடிக்கிறீங்க நீங்க அழுகின முட்டைய கொடுத்தது உண்மை அவங்க சொல்றாங்க எல்லாம் லாரியில வந்தா கொஞ்சம் உடப்படத்தான் செய்யும் லாரியில வந்தா உடப்படத்தான் செய்யும் ஆனா சத்துண வாயா கிட்ட முட்டையை கொடுக்கும் போது சத்துண வாயா எத்து வச்சிருவாங்களாம் அடுத்த நாள் இவங்க சொன்னாங்களா அப்படியே மண்ணுக்குள்ள புதைச்சிருமானாங்களாம் இல்ல அடுத்த நாள் வந்தா நாங்க ரிட்டர்ன் கொடுப்போம் ஏன் வாங்கும் போதே முட்டையை போட்டு பார்த்து கட்ட முட்டையை கொடுத்துட்டு திருப்பி வாங்க இதுதான் நிர்வாக சீர்கேடுங்கிறது அடுத்த நாள் ஏன் ஒழிச்சு வைக்கிற பிஜேபி கார போட்டோ எடுக்கத்தான் செய்வோம் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுவதற்காக வந்திருக்கிறோம் நாங்கள் அழுகிய முட்டையை பின்னே வேவு பார்ப்போம் வேடிக்கை பார்ப்போம் உங்களை அழுகிய முட்டை அமைச்சர் என்று சொல்லத்தான் செய்வோம் முட்டையில கமிஷன் வாங்காதீங்க மக்களுக்கு கொடுக்கற பணத்துல விஷயத்துல நல்ல விஷயத்துல கமிஷன் வாங்கினா பேசத்தான் எங்க தலைவர் செய்வாரு வேற ஏறி பாருங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது மறுபடியும் சொல்றேன் வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு கால் இருக்காது எங்க தலைவனை பத்தி பேசினா கூட நாக்கு இருக்காது தெரிஞ்சுக்கோங்க அதனால ஒரு ஒரு நாகரிகமான அரசியல் செய்ய வேண்டும் ஒரு
ஒரு பெண் அப்படிங்கும் போதே நாங்கெல்லாம் மரியாதை கொடுத்து உங்களை வாங்க போங்க கனிமொழி சொன்னாங்க கீதா ஜீவன் சொன்னாங்கன்னு சொல்றோம். ஏனி வாயா நீ போயா போயான்னு தெக்கத்தி பொண்ணுங்களுக்கே கேவலத்தையும் உண்டாக்குகிறீர்களே, தெக்கத்தி பொண்ணுங்களுக்கே கேவலத்தையும் அசிங்கத்தையும் உண்டாக்குகிறீர்களே. எந்த முகத்தோடு பேசுகிறீர்கள்? முதலில் மரியாதை இல்லைனா தூத்துக்குடியில 15 மண்டல் வாரியா கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சு உங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் உங்களை தூக்கி அமைச்சரவையிலிருந்து வெளியே